ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். அரிசியும் பருப்பும் வச்சு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒன் பாட் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். பொன்னி அரிசி அரை கிளாஸ் எடுத்துக்கணும். கால் கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கணும். கருவேப்பிலை 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுணும். ஒரு வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். கோயம்புத்தூர் ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளியை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாலாம் சேர்த்ததுனால 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சரியாக இருக்கும். 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து தாளிக்கக்குள்ளேயே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கணும், நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துக்கிட்டேன். அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.